ஒரு சென்மம் நமக்கு போதுமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாடலில் தான் நாம் வந்து இப்போ மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் ப்ரிவியூலையும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமான மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம ரொம்பவே ஒரு சிம்பிளாக நம்ம தெரியல, நம்ம இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ அப்படியே எண்டும் டே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாடல் வந்து அலைட்மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலைட்மோஷன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்க ஒரு க்ரீன் கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4:5 ரேஷியோ நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது போக நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பேக்ரவுண்ட் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கும் ஒரு க்ரீன் கலரில், ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாடலில் இருந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட கேலரிக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்ட் இமேஜும் நான் டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஐக்கான மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஃபில் ஸ்க்ரீன், அதாவது ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்க்ரீனில் இது ஃபில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இதை ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா அதில் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் எடிட் பண்ண போகிற இந்த மாடலில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த வீடியோக்கு வந்து என்ன ஆடியோ நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிங்களோ, ஸோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சாங் நான் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஃபைல் இருக்கிற டியூரேஷன் அளவுக்கு அந்த பேக்ரவுண்டு டியூரேஷனை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டியூரேஷன் நீங்கள் வந்து அப்படி எண்டு முடியே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பேக்ரவுண்டில் லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுத்திரி வந்து எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒரு வீடியோ வந்து நான் வச்சிருப்பேன். ஸோ அது வந்து நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது தான். ஸோ அந்த வீடியோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானில் போய் நம்ம நார்மலாக அந்த ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த கேலரியில் போய் அந்த வீடியோ வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் என்னோடய கேலரியில் போய் அந்த வீடியோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நான் மார்க் பண்ணி காமிக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இல்லைனா ஃபஸ்ட்டு 4 இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட்டு 2 அந்த ஸ்க்ரீனு அந்த ஸ்க்ரீன் லைட்டுன்னு அந்த இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக செட்டான மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதில் ஸ்க்ரீன் தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் அந்த கேண்டில் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிங்களோ, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வச்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த டியூரேஷன் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் மீதி இருக்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்கிற மாதிரி அந்த பேப்பர் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் வந்து இந்த மாடலுக்கு வந்து தமிழ் ஃபாண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வந்து அந்த நீங்கள் ஆட் பண்ணிக்கிற அந்த சாங்கோட அந்த லிரிக்ஸ் வந்து தமிழில் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு 2 வந்து நான் காப்பி பண்ணி இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நானும் கூகுளில் வந்து லிரிக்ஸ் எடுத்து நான் அதில் வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து உங்களுக்கு தேவையான அந்த தமிழ் ஃபாண்ட் மாடல் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபாண்ட் வந்து இல்லை ஒரு மாடல் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆட் பண்ணிட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து அந்த அந்த ஃபாண்டோட கலர் வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த கையாலே நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த பேப்பருக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு லைன் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட் ரெண்டு லைன் அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த சாங்கை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் அந்த ரெண்டு லைன் வந்து எதில் முடியுதோ ஸோ அது முடிய நீங்கள் இந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல முடியுது, நான் இந்த மாதிரி அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த அளவுக்கு நான் இதில் வந்து ட்ராக் பண்ணி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ராயிங்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ராயிங் ட்ராயிங் ப்ராக்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயிங் எஃபெக்ட் கொண்டு வரக்காண்டி தான் அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைமண்ட் கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு அனிமேஷன் கீ வந்து இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதோட அந்த எண்டு வேலையுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எண்டு வேலையை நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓரளவுக்கு அந்த நீங்கள் அந்த ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆடியோவில் அந்த சாங் எப்படி எதில் முடியுதுன்னு. ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அகைன் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட அந்த எண்டு வேலையை வந்து நம்ம ஃபுல்லாகவே எண்டு ரெடியூஸ் பண்ணி ஜீரோக்கு கொண்டு வரோம். ஸோ அதோட அதுக்கப்புறம் எண்டில் வந்து இன்னொரு அனிமேஷன் கீ வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட வேல்யூ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து மாற்றி அந்த ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துடக்கூடாது, இது வந்து எண்டுங்கிறதுல தான் வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அது கரெக்டாக அந்த ட்ராயிங் எஃபெக்ட் மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த அனிமேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதாவது ஃபஸ்ட் ரெண்டு லைன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக இருக்கிற அடுத்த ரெண்டு லைன் லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து காப்பி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நான் அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டோட கலர்லாம் நீங்கள் பிளாக் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுலேயே நீங்கள் எந்த மாதிரி எந்த சைஸில் நீங்கள் கரெக்டாக அதில் ப்ளேஸ் பண்ணிங்களோ ஸோ அதே மாடலில் இதே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுலேயே எந்த சைஸில் இருக்கோ ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் நீங்கள் வந்து கரெக்டாக அதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஆடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு அந்த லிரிக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கு அவ்வளோக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்த அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் எஃபெக்ட்ஸ்னு வரும். ஸோ நீங்கள் அதில் போய் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே அந்த எஃபெக்ட் வந்து அதிலே நீங்கள் பேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த அனிமேஷன் கீழே நீங்கள் வந்து செட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரெண்டுலேயும் நம்ம வந்து பெர்ஃபெக்டாக நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபெதர் பென் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க ஒரு பென்னை வச்சு இந்த எழுதுகிற மாதிரி இதில் வந்து வரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த அதோட அந்த இமேஜ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இமேஜோட டவுன்லோட் நீங்கள் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி அந்த அனிமேஷன் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணி நம்ம இதில் வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அந்த கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் போய் அந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது அந்த ஃபெதர் பென் அந்த நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெண்ணோட இமேஜ் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம அந்த இந்த பென் தான் அது. ஸோ இதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக இது கூட நான் வேறு வேறு கலர்லேயும் இந்த ஃபெதரோட இந்த ஃபெதர் பென்னு வந்து நான் வேறு வேறு கலரில் இருக்கிற ஃபெதர் தான் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பிஎன்ஜி இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீன் சைஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார் ஆப்ஷனில் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரொட்டேட்டு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் ஒரு 77, 76 இந்த மாதிரி அந்த ரொட்டேட்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த கையில் ஹோல்ட் பண்ணி எழுதுனா எந்த ஆங்கிளில் இருக்குமோ ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு அகைன் அந்த லேயரை வந்து அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஃப்ரேமை யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து அந்த மோஷன் அனிமேஷன் மாதிரி நம்ம வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதாவது நம்ம ஆட் பண்ணிக்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதில் வந்து கரெக்டாக அந்த ஒரு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து எங்கேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அந்த ஃபெதர் நம்ம அந்த ஃபெதர் பென் அந்த பென் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுவும் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகணும்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைனில் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு இடத்துல வந்து முடியும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அனிமேஷன் அப்படியே ப்ளே ஆகி வந்தால் அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு அந்த ஃபஸ்ட் லைனில் உள்ளது வந்து முடியும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் அப்படியே கீழே இருக்கிற அந்த மூவ் பண்ணுற அந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணக்கூடாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்ம அந்த அனிமேஷன் கீழே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் லைன் வந்து டெக்ஸ்ட்டு முடிகிற இடத்துல வந்து ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணி அந்த இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் லைட்டாக நீங்கள் அந்த மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாவது லைனில் அந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதே மாதிரி அந்த கீழே இருக்க அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற அந்த ஏரியாவில் நீங்கள் ட்ராக் கையை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வந்து அந்த பிளாக் டாட் இருக்கும். நம்ம அந்த இந்த ஃபெதர் பென் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு பிளாக் டாட் இருக்கும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு நேராக இந்த மார்க்கரை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வர்ற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வேறு இடத்துல வச்சிங்கன்னா அந்த அனிமேஷனுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் மூவ் ஆகி வேறு ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த பிளாக் கலருக்கு நேராக இந்த டாட்டை நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கீழே இருக்கிற நீங்கள் அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் அந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணோம். ஸோ ரெண்டாவது லைனில் கரெக்டாக அந்த வேர்டு வரவும் இந்த அந்த பென் வந்து கரெக்டாக அந்த ரெண்டாவது லைனுக்கு வர மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த பிளாக் டாட்டுக்கு நேராக அதை வச்சுட்டு லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் கரெக்டாக அந்த லைன் பார்த்துட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக அதை வந்து அந்த டெக்ஸ்ட் வரவும் இந்த பென் வந்து கரெக்டாக அங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து முடியும் அந்த இதை அகைன் ட்ராக் பண்ணி ரைட் சைடு கொண்டு போன மாதிரி. இப்போ ரெண்டாவது லைனுக்கும் அகைன் அந்த ஒர்க்கிங் அந்த கீழே ட்ராக் பண்ணுற ஏரியாவிலேருந்தே நீங்கள் வெளியிலே வரக்கூடாது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு டைமண்ட் கீ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த டெக்ஸ்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் டைமண்ட் கீ வச்சுட்டு அதே மாதிரி அதை வந்து அப்படியே ட்ராக் பண்ணி அந்த எண்டுக்கு கொண்டு போயிருங்க. அதாவது இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரணும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த அனிமேஷன் கீ எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த ட்ராக் பண்ணுறது எல்லாமே அந்தந்த அனிமேஷன் கீயில் எந்தெந்த இடத்துல அந்த ஃபெதர் பென் வந்து இருக்கணுமோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது லைனுக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அகைன் நீங்கள் அந்த மூவ் அண்ட் ரன்ஸ் ஆப்ஷனுக்கு நீங்கள் போய்க்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதை அப்படி நீங்கள் தள்ளிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஆட் பண்ணிக்கிற அந்த டெக்ஸ்ட்டில் வந்து அந்த மூணாவது லைன் வந்து வர இடத்துல அகைன் நம்ம வந்து இன்னொரு டைமண்ட் கீ அந்த அனிமேஷன் கீ வந்து நம்மளை ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்போ அந்த பென் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதை லைட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது லைனில் உள்ள அனிமேஷன் வந்து லைட்டாக தெரியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ஒரு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கீ இருக்குது டைமண்ட் மாதிரி, அதுதான் அனிமேஷன் கீ. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி அந்த பிளாக் டாட்டுக்கு நேராக வச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் அதில் அகைன் நம்ம மார்க் பண்ணி காமிக்கேன். ஸோ நீங்கள் முன்னாடி கவனிக்கலன்னா இப்போ இதில் கரெக்டாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாக் டாட்டுக்கு நேராக நீங்கள் வச்சிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு இடத்துல வச்சிங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த சென்டர் லைன் கனெக்ட் பண்ணுறது தான் அந்த பிளாக் கலர் டாட்டை நீங்கள் கனெக்ட் பண்ண நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த லைன் எந்த இடத்துல வருமோ அந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு அனிமேஷன் கீ நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் முடியும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த லைனில் அந்த டெக்ஸ்ட் எப்போ முடியுதோ அப்போ அந்த ஃபெதரும் கரெக்டாக அது கூட அந்த போன மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது முடிஞ்சிருக்கு. ஸோ நான் அதில் வந்து ஒரு அனிமேஷன் கீ நான் ஆட் பண்ணிட்டு அதில் இந்த இதை வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மூணு லைன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அகைன் லைட்டாக நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி அந்த வீடியோ வந்து லைட்டாக நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா தெரியும் நாலாவது லைனுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் வந்து அதில் விசிபிள் ஆகும். ஸோ இப்போ அகைன் நீங்கள் அதே மாதிரி அந்த சென்டரில் இருக்க அந்த டாட்டைக்கான நீங்கள் கனெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து கரெக்டாக அந்த ஃபெதர் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு அனிமேஷன் கீ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை ஆட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து முடியுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடுது, அதனால் நீங்கள் ரொம்ப தள்ளிலாம் வைக்க வேண்டாம். கரெக்டாக அந்த வேர்டு வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல அதை வச்சு இது நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அனிமேஷன் வந்து எப்படி வந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஃபெதர் பென்னுக்கும் ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணி ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃபெதர் பென்னில் எழுதுகிற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த சாங்கில் இருக்கிற எல்லா லிரிக்ஸும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர் பென்னுக்கு வந்து நம்ம இன்னொரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எஃபெக்ட் போய் ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் மார்க் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேக்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து இப்போ சும்மா நம்ம அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணி அந்த அனிமேஷன் கீழே நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல அது மூவ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து லைட்டாக அந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் கையை வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் எஃபெக்ட் மாதிரி வரணும்னா கொஞ்சம் மேலே அப்படி ஷேக் ஆகும். ஸோ அதனால் இந்த ஆட்டோ ஷேக் எஃபெக்ட் இந்த வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பீடு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்ததில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிடுங்க. அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதோட வேலையும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஸ்பீடு வேலையும் கம்மி பண்ணிங்க, கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பீடாக எழுதுற மாதிரி வேணால் உங்களுக்கு ஏதாவது சாங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்பீடை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஆட்டோ ஷேக் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 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 ஃபெதர் பெண்ணை வச்சு கரெக்டாக எழுதுற மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சாங்கில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சாங்கில் என்னென்ன லிரிக்ஸ்லாம் இருக்கோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 4 லிரிக்ஸ் நீங்கள் எந்த மாதிரி ஆட் பண்ணிங்களோ அதே மாடலில் தான் அதுக்கு பிறகு வர இதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிக்கு ஒன்று இதேம்னு ஒரு வேர்டு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் நேம் எதுவும் ஆட் பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, இது வந்து உங்களோட கேலரியில் போய் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டு மேலே வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸோட டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த கேண்டில் இமேஜ் வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் பண்ணமோ அதே மாதிரி இதில் போய் நீங்கள் அந்த லைட்டனில் போய் அந்த ஸ்க்ரீனு இல்லைனா அதுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த லைட்டன் அந்த மாதிரி எதாவது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியும். இது வந்து ரொம்பலாம் தெரிய வேண்டாம், கொஞ்சம் அந்த அந்த பார்ட்டிகல்ஸோட அந்த ஒப்பாசிட்டி லெவல் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பலாம் தெரிஞ்சால் கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோவா தெரியல. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த பார்ட்டிகல்ஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்கள் மொபைலில் நீங்கள் அடிஷ்னலாக வேறு எதுவும் பார்ட்டிகல்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம், ரொம்பவே ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சேனலுக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுங்க. வேறு எதுவும் டவுட் எதுவும் கேட்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.